அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பியூர் கிர்கவோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க. கன்று வந்து காளை கன்று, மாட்டுக்கும் கன்றுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மாடு நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மாட்டுக்கு பல் பார்த்திங்கன்னா பல் ஆறு பல்லுங்க. இரண்டாவது ஈத்து நல்ல ஆரோக்கியமான மாடு தான், நல்ல இள மாடு தான், நல்ல தெளிவாக இருக்குது. மாட்டில் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாட்டோட கறவித்திறன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் காலையில் 5 சாயந்தரம் 5 வருதுங்க. காலணிக்கு தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம், யார் வேணால் பால் கறந்துக்கலாம். இந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக இருக்குது. பாருங்கள், காலணிக்கிறதுக்கு தேவையே இல்லாமல் நல்ல காலணிக்காமையே பால் கறக்கிறாங்க, நல்லா தெளிவாக பால் கறக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மாடு, அதாவது வட இந்திய மாடு பார்த்திங்கன்னா தூக்கி கட்டி இல்லைன்னா அதுக்கு தீவனம் ஏதாவது வச்சுட்டு தான் பால் கறப்பாங்க, இல்லைன்னா காலை கட்டி தான் பால் கறப்பாங்க. இந்த மாட்டுக்கு ரொம்ப இயல்பாகவே நிற்கிது, தூக்கி கட்டவும் இல்லை, எதுவும் தீவனமும் வைக்கல, தெளிவாக அதே கண்ணை நக்கிட்டு ரொம்ப இயல்பாக பால் கறக்குது. இந்த மாதிரி நல்ல சாதுவான குணத்தில் இருக்கிற காங்கேய மாடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கிர் மாடுங்களாக இருக்கட்டும், வட இந்திய மாடுகளாக இருக்கட்டும், வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் தான் நம்ம சேனலுக்கு வரும். அதாவது நம்ம சேனலில் வந்து நல்ல மாடு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். இந்த கிர் மாடு பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் இருக்கும், அதாவது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் இப்போ கன்று போட்டு கறக்குது. அதாவது நீங்கள் நல்லா பசுந்தீவனம் உலர்த்தீவனம் வைக்கோல் சோளத்தட்டு எல்லாம் வச்சிங்கன்னா நல்ல பால் கறவை இருக்கும். இந்த மாதிரி அதிக கறவைத்திறனில் இருக்க மாடுகளை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாங்கு பண்ணால் தான் நல்ல கறவை இருக்கும். நல்ல சமச்சீரான முறையில் பசுந்தீவனம் உலர்த்தீவனம் அப்புறம் கலப்பு தீவனமாக இருக்கட்டும் எல்லாம் சரிசமமாக வச்சிங்கன்னா தான் நல்ல கறவைத்திறன் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த ஈத்துக்கும் நல்ல கறவைத்திறன் இருக்கும். இரண்டாம் ஈத்து கன்று மாடு, கன்று போட்டு 10 நாட்கள் ஆகுது. இந்த நல்ல கறவைத்திறனில் இருக்க மாடு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 65,000 ரூபா, விலை வந்து அனுசரித்து தரப்படும். இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேதாரண்யமில் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன், தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நல்ல தெளிவாக செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களோட பொறுப்பு தான், சேனல் எக்காரணத்துக்கு ஒன்றும் பொறுப்பாகாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.